கொஞ்சம் கிளி போல் பேசி எங்கள் நெஞ்சை கவரும் என் மாணவ கண்மணிகளுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். மீண்டும் தமிழ் பாடமொழியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைபவர் உங்கள் தமிழாசிரியை ஆ. முத்துமாரி. வாருங்கள், இன்றைய பாடநூலுக்கு செல்வோமா? இன்று நாம் தமிழில் பார்க்க இருக்கும் பாடத்தலைப்பு இடம். இடம் என்றால் என்ன? அதாவது இடம் என்பது பேசுறவங்களுக்கு முன்னால் இருந்து கேட்கக்கூடியவங்க, இவங்க ரெண்டு பேரையும் இல்லாமல் யாரையாவது பற்றி பேசுனாங்கன்னா அவங்க, இந்த மூன்று பேருக்கு இடையே உள்ள வேறுபாட்டை குறிப்பிடுவதுதான் இடம் எனப்படுகிறது. பின்வரும் விளக்கங்களை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், கவனியுங்கள். இடம் என்பது மூன்று வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. இடம் மூன்று வகைப்படும். தன்மை என்றால் என்ன? தன்மை என்பது தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் குறிப்பிடுவது தன்மை எனப்படுகிறது. தன்னையும் அப்படின்னா என்னையும், என்னை சுற்றி இருந்தாங்க அப்படின்னா என்னை சுற்றி உள்ளவர்களையும் சேர்ந்து குறிப்பது தன்மை எனப்படுகிறது. அதாவது இந்த தன்மை சொற்கள் எதெல்லாம் என்று பார்ப்போம். வாருங்கள். நான், என், என்னை, எனக்கு, என்னுடைய, நம், நாம், நம்மை, நம்முடைய, நாங்கள், எங்களுக்கு, எங்களை என்று சொல்லக்கூடிய அனைத்து சொற்களையும் பாருங்கள். என்னையும் என்னைய சுற்றி இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் சொல்லக்கூடியது. இப்போ நான் அப்படிங்கிறது என்னை குறிக்கக்கூடிய வார்த்தை. இப்போ நாங்கள் அப்படின்னா என்னையும் என் பக்கத்தில் இருக்கவங்களையும் சேர்ந்து குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அப்போ இது எல்லாமே என்னது அப்படின்னா தன்மை சொற்கள். அப்போ என்னையும் என் கூட இருக்கிறவங்களையும் சொல்லக்கூடியது தன்மை சொற்கள். இப்போ இதில் ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். நாங்கள் படித்தோம். நாங்கள் அப்படிங்கிறது என்னையும் என்னை சார்ந்தோரையும் குறிக்கக்கூடியது. நம்முடைய பூங்கா அப்படிங்கிறது நம்மளுடைய அப்படிங்கிறது என்னையும் என்னை சுற்றி இருக்கவங்களையும் குறிக்கக்கூடியது. என்னுடைய வீடு, என்னுடைய அப்படிங்கிறது என்னை குறிக்கக்கூடியது. சரியா? அப்போ இது வந்து தன்மை ஒருமை சொல். என்னுடைய அப்படின்னா என் அப்படிங்கிறது ஒருமை சொல். இப்போ அதுக்கடுத்து போகலாம். அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா முன்னிலை. முன்னிலை என்றால் என்ன? அதாவது பேசுகிறவங்க முன்னால் இருந்து கேட்கக்கூடியவங்க. பேசுவோன் முன்னின்று கேட்போனை குறிப்பது முன்னிலை எனப்படுகிறது. பேசுகிறவங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடியவங்கள மட்டும் குறிக்கக்கூடியது முன்னிலை எனப்படுகிறது. சரியா? இப்போ இந்த முன்னிலை சொற்கள் பாரு. நீ, நீவீர், நீங்கள், உன், உனது, உன்னுடைய, உங்களுடைய. இது அனைத்து சொற்களும் பார்க்கும்போது எனக்கு முன்னால் இருக்கவங்கள மட்டும்தான் குறிக்கும். அப்போ இது எல்லாமே முன்னிலை சொற்கள். இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா உன்னுடைய புத்தகம். உன்னுடைய அப்படிங்கிறது உன்னுடைய புத்தகம், எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய உன்னுடைய புத்தகம் என்று நான் உன்னை குறிப்பிட்டு கூறுகிறேன். உங்களுடைய பேனா அப்படிங்கிறது எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய உங்களை குறிப்பிட்டு உங்களுடைய பேனா என்று நான் கூறுகிறேன். அப்போ இது அனைத்து சொற்களும் முன்னிலை சொற்கள். சரி, அப்போ முன்னிலை என்றால் என்ன என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். அடுத்ததாக படர்க்கைக்கு செல்வோம். படர்க்கை என்றால் என்ன? அதாவது எங்கேயோ இருக்கும் அயலானை பற்றி பேசுவது படர்க்கை எனப்படும். ஒன்றையும் இல்லாமல் என்னையும் இல்லாமல் எங்கேயோ இருக்கக்கூடியவங்களை பற்றி பேசக்கூடியது படர்க்கை. அப்போ இந்த படர்க்கை சொற்கள் யாவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவள், அது, அவை, அவன், அவர்கள், அவனுடைய, அவனுக்கு, அவளை, அவளுடைய. இந்த அனைத்து சொற்களும் பார்த்தோம் அப்படின்னா எங்கேயோ இருக்கக்கூடியவங்களை பற்றி நம்ம பேசுகிறது. சரியா? இப்போ எடுத்துக்காட்டு பாரு. அவள் வருவாள். அப்போ இது ஒன்றே இல்லை, என்னே இல்லை, எங்கேயோ இருக்கிறா, அவள் வருவாள். சரியா? அப்போ இது வந்து படர்க்கை சொல். அப்போ அது பசு. அப்போ அது பசு அப்படிங்கிறது வந்து இங்கே நம்ம பக்கத்திலேயே இல்லை, அது எங்கேயோ இருக்குது, அது பசு அப்படின்னு சுட்டி காட்டி சொல்கிறோம். சரியா? அப்போ இதுவும் படர்க்கை சொல். அவளை கூப்பிடு, அவளை கூப்பிடு, இல்லை அப்படின்னா கண்ணன், கண்ணனை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது எல்லாமே என்னது அப்படின்னா எங்கேயோ இருக்கக்கூடியவங்களை பற்றி நம்ம சொல்கிறோம். அப்போ இது வந்து படர்க்கை சொற்கள். இப்போ ஒரு மூணு வாக்கியம் சொல்கிறேன். இவன் பாரு, இது என்னுடைய பேனா, என்னுடைய பேனா, நம்முடைய பேனா அப்படிங்கிறது தன்மை வாக்கியம். இது உன்னுடைய பேனா அப்படிங்கிறது என்னது முன்னிலை வாக்கியம். இது அவனுடைய பேனா அப்படிங்கிறது ஒரு படர்க்கை வாக்கியம். சரியா? இந்த இடம் என்ற தலைப்பு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த இடத்தின் சார்பாக உங்களுக்கு சில சொற்களை நான் கொடுக்கிறேன். இந்த சொற்களை நீங்கள் தன்மையா, முன்னிலையா, படர்க்கையா என்று கண்டறிந்து அவற்றின் கீழ் வகைப்படுத்தி பள்ளியின் புலனத்திற்கு அனுப்புமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு பாடத்தலைப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை